அனைவருக்கும் வணக்கம். அன்னை டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடீஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய 10 கேள்விகளை பாருங்கள். இன்றைய புத்தம் புது கேள்விகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படி பதிலளிக்கப் போகிறீர்கள்? 10க்கு 10 இன்று பெற போகிறீர்களா என்ற சவாலுடன் இன்றைய 10 கேள்விகளை பார்க்கலாம். வாருங்கள். ஃபர்ஸ்ட் போஸ்டிங், முதல் கேள்வி பாருங்க. தலைமை தேர்தல் ஆணையர் யாருக்கு இணையாக அதிகாரம் பெற்றிருப்பவர்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தலைமை தேர்தல் ஆணையர் யாருக்கு இணையான அதிகாரம் பெற்றிருப்பவர்? இரண்டாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் முதலில் யூனியன் பிரதேசமாக இருந்து பின்னர் மாநில அந்தஸ்தை பெற்றது எது? அதுல இல்ல 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 1 டெல்லி, 2 ஆந்திரா, 3 கோவா, 4 குஜராத். அடுத்து மூன்றாவது கேள்வி, மாவட்ட ஆட்சியர் ஒரு, அதுக்கப்புறம் நீங்க தான் பதில் அளிக்கணும். தகவல் உரிமை சட்டம் 2005 எந்தெந்த அரசியல் அமைப்பு விதிகளை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் நீங்க தான் கொடுக்கணும். எந்த அரசியல் அமைப்பு திருத்தம் வாக்கு செலுத்துவதற்கான வயதை 21 இருந்து 18 குறைத்திருக்கிறது? விடை உங்கள்கிட்ட தான் பண்ணுங்க. ஆறாவது கேள்விங்க, கீழ் காண்பவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. என்ன? நிதி ஆணையம், அலுவலக மொழி ஆணையம், தேர்தல் ஆணையம், திட்ட ஆணையம், 4 ஏதாவது ஒன்று, ரைட்டா? ஆன்சர் நீங்க கொடுங்க. ஏழாவது கேள்வி பாருங்க, தேசிய உணவு பாதுகாப்பு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் எப்போது ஒப்புதல் அளித்தார்? இது ஏழாவது கேள்வி. ஒன்பதாவது, எட்டாவது கேள்வியை பாருங்க, உள்ளாட்சி தேர்தல்களை எந்த அமைப்பு நடத்துகிறது? ஒன்பதாவது கேள்வி, 10வது 5 ஆண்டு திட்ட காலம், இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். என்ன சார், ஈஸியான கேள்வி, ட்ரை பண்ணி பாருங்க. 10வது கேள்வி, சிட்டிசன் எனும் சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது? சிட்டிசன் எனும் சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது? யோசிச்சீங்களா? பாப்மா, 10 out of 10. யார் இன்றைய 10 கேள்விகளுக்கு 10 சரியான பதில்களை கொடுக்கிற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு பார்க்கலாமா? வாங்க, முதல் கேள்விக்கான விடைய இப்ப அலசிக்கிட்டே இருங்க. உங்களை இப்போ விடையை எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. வந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கான விடை. விடை விடை வந்து விட்டது. வாருங்கள், ஃபர்ஸ்ட் கேள்விக்கான விடை. வாருங்க வாருங்க வாருங்கள், தலைமை தேர்தல் ஆணையர் யாருக்கு இணையான அதிகாரம் பெற்றிருப்பவர்? பாத்தீங்களா, முதல் கேள்விக்கான விடை உச்ச நீதிமன்ற நீதிபதி. உச்ச நீதிமன்ற நீதிபதி இதான் முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்வி பாருங்க, பின் வருடவற்றின் முதலில் யூனியன் பிரதேசமாக இருந்து பின்னர் மாநில அந்தஸ்தை பெற்றது எது? எது அப்படின்னா கோவா. ஆன்சர் சரியா போட்டிருக்கீங்களா? ரைட். மாவட்ட ஆட்சியர் ஒரு, மாவட்ட ஆட்சியர் ஒரு, என்ன சார் கொஞ்சம் குழப்பற மாதிரி, ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் பதில், பொது தன்மையாளர். பாருங்க எவ்வளவு அழகான பதில், எளிமையான பதில். தகவல் உரிமை சட்டம் 2005 எந்தெந்த அரசியல் அமைப்பு விதிகளை அடிப்படையாக கொண்டது? சொல்லவா? அரசியல் அமைப்பு விதிகள், அரசியல் அமைப்பு விதிகள் 19 மற்றும் 21. அரசியல் அமைப்பு விதிகள் 19 மற்றும் 21. அடுத்த கேள்வி பாருங்க, எந்த அரசியல் அமைப்பு திருத்தம் வாக்கு செலுத்துவதற்கான வயதை 21 இருந்து 18 குறைத்தது? எந்த எந்த சட்ட திருத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். 61வது சட்ட திருத்தம், 61வது சட்ட திருத்தம். இதான் 5வது கேள்விக்கான விடை. 6வது கேள்விக்கான விடையை பாருங்க, கீழ் காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. பொருத்தமற்றது எது யோசிச்சு பாருங்க. பொருத்த மற்றதை குறிப்பிடுங்க, யோசிச்சுட்டே இருங்க. பொருத்த மற்றதை குறிப்பிடுங்க. என்ன ஆணையம்? நிதி ஆணையம், அலுவலக மொழி ஆணையம், தேர்தல் ஆணையம், திட்ட ஆணையம், என்ன ஆணையம்? உங்களுக்கு பதில் வருகிறதா? வித்தியாசமானது எது? அலுவலக மொழி ஆணையம். இது மூணும் தொடர்புபடுகிறது, பட் இது மட்டும்தான் இதுல இருந்து வேறுபடுகிறது. அலுவலக மொழி ஆணையம் என்பதுதான் 6வது கேள்விக்கான பதில். பாருங்க 7வது கேள்வி, தேசிய உணவு பாதுகாப்பு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் எப்போது ஒப்புதல் அளித்தார்? எப்போது ஒப்புதல் அளித்தார் யோசிக்க இருக்கீங்களா? பதில் வந்து விட்டதா? வந்து விட்டது. எப்போது ஒப்புதல் அளித்தார்? 12 செப்டம்பர் 2013.
12 செப்டம்பர் செப்டம்பர் 2013 12 செப்டம்பர் 2013 அன்னைக்கு அவர் அறிவிச்சிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தல்களை எந்த அமைப்பு நடத்துகிறது? ரொம்ப எளிமையான கேள்விதானே, பாருங்க உங்கள் பதில் என்னவாக இருக்கிறது என்று. உள்ளாட்சி தேர்தல்களை எந்த அமைப்பு நடத்துகிறது? மாநில தேர்தல் ஆணையம். பாருங்க மாநில தேர்தல் ஆணையம் எட்டாவது கேள்விக்கான விடை. மாநில தேர்தல் ஆணையம் நடத்துது 10வது 5 ஆண்டு திட்ட காலம். இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பார்க்கலாம். 10வது 5 ஆண்டு திட்ட காலம் என்ன என்ன? 2002 முதல் 2007 சரியா? இதுதான் 9வது கேள்விக்கான விடை. 10வது 5 ஆண்டு திட்ட காலம். அந்த லாஸ்ட் க்வெஸ்சன், தி ஃபைனல் க்வெஸ்சன், ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டான க்வெஸ்சன். சிட்டிசன் எனும் சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டது? சிட்டிசன் எனும் சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டது? எந்த மொழியில இருந்து? லத்தீன். என்ன மொழியில இருந்து? லத்தீன். பாத்தீங்களா 10 கேள்விகளுக்கு எத்தனை என்பதை இங்க மேல இருக்கிற பாக்ஸ்ல போட்டீங்களா? அதான் 10க்கு 10 அப்படின்னு எடுத்துருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். இல்லை என்றால் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், பயிற்சி செய்யுங்கள். அடுத்து வரக்கூடிய அல்லது நாளை வரக்கூடிய 10 கேள்விகளுக்கு நீங்கள் 10க்கு 10 எடுக்க முயற்சி பண்ணுங்கள். புதிய புதிய 10 கேள்விகளோடு, சுவாரஸ்யமான 10 கேள்விகளோடு, இன்னும் கூடுதல் உற்சாகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உடையவது நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர்கள். நன்றி, வணக்கம்.